ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் கட்டுறதுக்காக ரெண்டு பிட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் வந்து 156 கோடி செலவில் வந்து கட்ட போகிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ரெண்டு பிட்டர்ஸில் ஒருத்தவங்க வந்து ஆர்ஆர் இன்ஃப்ரா மதுரை, இன்னொருத்தவங்க வந்து எம் ராஜ்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈரோடு. ஸோ ரெண்டு வாரத்தில் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து ஒரு 3 மாதம் டைமில் வந்து ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கான காஸ்ட் வந்து 176 கோடியிலேருந்து 156 கோடிக்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவரோட லெங்க்த் வந்து 2 கிலோமீட்டருக்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து தல்லாகுளத்துலேருந்து அண்ணா ஸ்டாச்சுவுக்கும் அதுபோல் 2 ஆமும் கிட்ட போகிறதா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தல்லாகுளத்துக்கு பதிலாக தமுக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிபி குளத்துக்கு போகிற ஆம் வந்து இப்போ வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க, அது கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஆம் வந்து செல்லூர் வரைக்கும் தான் போகும். அந்த ஆமோட லெங்க்த் வந்து 0.7 கிலோமீட்டர்ஸ். பிபி குளத்துக்கு போகிற இடத்துல வந்துட்டு ஒரு ஆமுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து ஒரு வெஹிக்கிள் ரெண்டர் பாஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கட்ட போகிற பாலம் பார்த்திங்கன்னா தமுக்கத்தில் ஸ்டார்ட் ஆகி நெல்பேட்டையில் உள்ள அண்ணா ஸ்டாச்சுவில் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.